வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தை மாதம் வந்துட்டாலே எல்லா நல்ல நாட்களும் கூடி வரும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப எல்லா வழியும் பிறப்பதற்கான ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த தை மாதம் அந்த தை மாதத்தில் இந்த நாளில் நம்ம பூமி பூஜை போட்டோம்னா நிச்சயமாக வீட்டை நம்ம நினைத்த மாதிரி நம் சொந்த கனவு வீட்டை கட்டி முடிக்கலாம் அப்படிங்கிறது உண்மை அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த அற்புதமான நாளில் வீடு கட்டுது பூ பூமி பூஜை போடுவது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக நாம் செய்யும் செயல் வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கிறத ஐதீகம் அந்த வகையில் பார்த்தோன்னா வாஸ்து நாளுக்கு உரிய தெய்வம்னு பார்த்தோம்னா வாஸ்து பகவான் இந்த வாஸ்து பகவான் கண் விழிக்கும் தான் வாஸ்து நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவர் பொதுவாகவே பார்த்தோன்னா ஒரு வருடத்தில் எட்டு மாதங்கள் வரும் இந்த வாஸ்து நாளில் மிக மிக அற்புதமான இந்த வாஸ்து நேரத்தில் நம்ம பூமி பூஜை சம்பந்தமான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும் அந்த மாதம் ஆடி வைகாசி சித்திரை ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி அப்படிங்கிற எட்டு மாதங்களில் வரும் இந்த வாஸ்து நாட்களில் பூமி பூஜை செய்யலாம் அப்படி அந்த அற்புதமான நாள் இந்த தை மாதத்திலும் வருகிறது இந்த தை மாதத்தில் வரும் அந்த அற்புதமான நாள் என்னன்னு பார்த்தோம்னா தை மாதம் பன்னிரெண்டாம் தேதி இங்கிலீஷ் கணக்கில் பார்த்தோம்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த வாஸ்து நாளை தவறவிடாமல் பூமி சம்பந்தமான பூஜையை செய்து நாம் கனவு இல்லத்தை நினைவாக்கிக் கொள்ளலாம் சிறப்பாக கட்டி முடிக்கலாம் அந்த வாஸ்து நாளில் வாஸ்து நேரம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த அற்புதமான நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை பூமி சம்பந்தமான விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா அது நிச்சயமாக வெற்றியில் வந்து முடியும் அந்த நேரம் என்னென்னு பார்த்தோன்னா காலை பத்து நாற்பத்தி ஒன்பதுலேருந்து பதினொன்று பதினேழு வரை இந்த வாஸ்து நேரம் வாஸ்து நாளுக்குரிய அற்புதமான வாஸ்து நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு வருடத்தில் எட்டு வாஸ்து நாட்கள் மட்டுமே வரும் இந்த எட்டு நாட்களிலும் வாஸ்து புருஷன் அந்த ஒன்றரை மணி நேரம்தான் கண் விழித்திருப்பார் அப்படிங்கிறது உண்மை அந்த ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து நாற்பத்தி ஒன்பதுலேருந்து பதினொன்று பதினேழு வரை இருக்குது இந்த ஒன்றரை மணி நேரத்தை தவற விடாமல் நாம் வீட்டு கட்டுவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து வாஸ்து பகவானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் எல்லா வளநலங்களையும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன் நன்றி